நியூஸ் தமிழ் வணக்கம் ஐந்து நிமிடம் ஆறு கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கூட வந்து அதிமுகவின் முன்னாள் எம்பி திரு கேசி சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அதிமுகவை இப்போ பழைய மாதிரி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மீட்டெடுக்க உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை என்பது ஒரு ஈர்ப்புடைய தலைமையாக அபரிதமான செல்வாக்கை பெற்ற தலைமையாக வாக்குகளை பெறுகிற தலைமையாக அமையாமல் போய்விட்டது அப்போ அது அமைகிற வகையில் தனிப்பட்ட தலைவர்கள் யாரும் இல்லை அப்போ எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தலைமையில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் அவரது காலத்தில் அவரோடு அரசியல் பழகியவர்கள் இந்த இயக்கத்தை இயக்கத்தில் முன்னோடிகளாக வழிநடத்துகிற பொழுது அப்படி ஒரு நம்பிக்கையை மக்களிடத்துல நம்ம பெற முடியும் என்று நான் நம்புகிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்ட ரீதியா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னா அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறது சரியா இருக்கும் தொண்டர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைந்து இந்த ஏழு எட்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு எட்டாவது ஆண்டு தன்னை அவர் நிரூபிக்கவில்லை அதனால

இவரது தலைமையில் வெற்றி பெற முடியாது என்கிற அந்த ஒரு ஏக்கம் வருத்தம் அண்ணா அதிமுக தொண்டர்களிடத்தில் இருக்கு அதற்கு ஒரே தீர்வு எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து செல்லுகிற பாங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல இருந்தது அம்மா இடத்துல இருந்தது இவர் எல்லோரையும் வெளியே அனுப்பி தான் மட்டுமே இந்த இயக்கத்துக்குள்ளே பவனி வர வேண்டும் என்று நினைக்கிறார் அதுதான் இடத்துல இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு இப்போ சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பி இவங்க எல்லாம் வந்து மக்கள் செல்வாக்கு இழந்தவர்கள் அவங்களால கட்சிக்கு எந்த ஒரு பலனும் இல்ல அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக என்கிற கட்சி அம்மாவின் மறைவுக்கு பிறகு லட்சோபம் லட்சம் தொண்டர்கள் இது இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க தலைமை அவர்களை சரியாக அங்கீகரிக்கவில்லை அரவணைத்து செல்லவில்லை என்கிற வருத்தம் இருக்குது நிறைய பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க மாற்று கட்சிகளுக்கு போயிட்டாங்க அப்போ இந்த நிலைக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அப்ப இதை தகர்க்கணும் தாண்டி வரணும் என்றால் அரவணைத்து செல்வது ஒன்றுதான் ஒரே தீர்வு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கா இல்லையா சசிகலாக்கு இருக்குதா இல்லையா இதெல்லாம் அதிமுக கட்சிக்கு ஒரு பொருட்டே அல்ல அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்றது ஒரு சரியான முடிவு தான் ஆனா அது தவறான நேரத்தில் எடுத்துட்டாங்களோ அப்படின்றாங்களே பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்துக்கு தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு ஒத்துவராத சித்தாந்தங்களை கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி சேருவது என்பது கூட்டணி சேர்கிற கட்சியை கபலீகரம் செய்கிற சக்தி பாரதிய ஜனதாவுக்கு உண்டு அதற்கு அதிமுக விடக்கூடாது என்கிற தான் பிஜேபியோடு நம்ம கூட்டணி வேண்டாம் என்கிற அந்த கருத்தை இது இன்னும் சொல்ல இந்த கருத்தை நான் தான் முதல் முதல்ல சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதற்காக இவர்கள் என்னை கட்சி விட்டு நீக்கிறாங்க அதிமுகவோட வெற்றிக்கு தடையா இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு வெற்றிக்கு தடையாக இருப்பது எல்லோரையும் அந்த அரவணைத்து செல்லுகிற தலைமை இல்லாதது அல்லது தலைமையில் இன்றைக்கு இருப்பவர் மக்கள் செல்வாக்கை பெற்றவராக தொண்டர்களின் செல்வாக்கை பெற்றவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல அம்மாவை போல அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற பக்குவம் இல்லாத மனிதராக இருக்கிறார் என்பதுதான் தடையாக இருக்கு இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக இருந்தது போல இப்போ பலம் வாய்ந்த கட்சியாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க செய்ய வேண்டியது அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா மறைகிற பொழுது இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தில் இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து களத்தில் போராடுகிற கட்சியாக இருக்கணும் எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுகவோடு ஒரு மறைமுக உறவில் இருக்கிறார்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் தங்கள் மீது இருக்கிற வழக்குகளுக்கு தங்கள் மீது பாஜகவும் சரி திமுகவும் சரி நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக பல நேரங்களில் பல விஷயங்களை முன்னெடுப்பு செய்யாமல் இருக்கிறாங்க மறைமுக தொடர்புகளில் இருக்கிறாங்க என்பது இவர்கள் தலைமைக்கு தகுதியற்றவர்கள் என்கிற எண்ணத்தை உருவாக்குது அம்மா போல ஒரு மாபெரும் கள போராளியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு மக்கள் சக்தி மிக்கவராக ஒருவர் இல்லாவிட்டாலும் ஒருங்கிணைத்து ஒரு இணைந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க